அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேளாண்மைக்கென்று அமைந்திருந்த துறையை உழவர் நலனின்றி உழவு தொழில் இல்லை என்கின்ற உன்னதமான உண்மையை உலகுக்கு உணர்த்தும் வகையில் வேளாண்மை உழவர் நலத்துறை என்று பெயர் மாற்றம் செய்து வேளாண் பெருமக்களையெல்லாம் பெருமிதம் கொள்ள வைத்த பெருந்தகை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தமிழகத்தின் முதல் வேளாண் நிதி அறிக்கையை பணிவுடன் அளித்து என் பணியை தொடர்கிறேன். இந்த முதல் வேளாண் நிதி அறிக்கையை வாசிக்கும் வாய்ப்பை எனக்கு அளித்து தமிழக சட்டமன்ற வரலாற்றின் நூற்றாண்டில் என்னையும் பெருமைப்படுத்திய உங்களுக்கு என் நன்றி கலந்த மலர்களை அர்ப்பணிக்கிறேன். தாய்நாட்டின் தலைநகரில் வேளாண் சட்டங்கள் வேண்டாம் என்று மன உறுதியுடன் போராடி வருகின்ற உழவர் பெருமக்களுக்கும் இந்த வேளாண் எதிரிலே அறிக்கையை காணிக்கையாக்கி அவை முன்பு படிக்க விடுகிறேன். மனித பரிமாண வளர்ச்சியில் மூன்று புரட்சிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. முதலாவது விழிப்புணர்வில் ஏற்பட்ட புரட்சி, இரண்டாவதாக வேளாண்மை புரட்சி, மூன்றாவதாக அறிவியல் புரட்சி. வெவ்வேறு இடங்களில் வேட்டையாடித்திருந்த மனிதனை விளைநிலத்தில் ஊன்றி நாகரிகப்படுத்தியது வேளாண்மை புரட்சி. தோராயமாக 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்த இந்த புரட்சியே மனிதனை பண்பற்றவனாக மாற்றியது. தன் உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ளும் திறனை அடைந்ததும் அவன் சிந்திக்க தொடங்கினான். அப்போது கலைகள் பிறந்தன, கவிதைகள் தவழ்ந்தன, மாடங்கள் உருவாயின, குடும்ப அமைப்புகள் தோன்றின, நிர்வாகம் அமைந்தது, மனித வரலாறு பாய்ச்சலில் முன்னேறத் தொடங்கியது. நிச்சயமில்லாத வாழ்க்கையிலிருந்து நிம்மதியான வாழ்க்கைக்கு அவனை பாதுகாப்பு கொண்டு வந்து சேர்த்தது வேளாண்மை என்பதில் இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை. வேளாண்மை என்கிற சொல்லே நெடிய வரலாறு கொண்டது. தொன்மை வாய்ந்த அந்த பழஞ்சொல்லை தொல்காப்பியர் வேளாண் என்று 3 இடங்களில் ஆளுகின்றார். அச்சொல்லுக்கு உதவி என்பதே பொருள். சங்க இலக்கியங்களிலும் வேளாண்மை என்ற சொல் உதவி என்ற பொருளிலேயே கையாளப்படுகிறது. திருவள்ளுவர் வேளாண்மை என்னும் சொல்லை 4 இடங்களில் கையாளுகின்றார். அங்கேயும் உதவி என்ற பொருளையே அது தருகிறது. திருவள்ளுவர் வேளாண்மை என்று இன்று நாம் குறிப்பிடுவதை உழவு என்று வேளாண்மையை அதிகாரமாக அளித்திருக்கிறார். மனித வாழ்க்கைக்கு அடிப்படையான உணவை நேரடியாகவும் உறைவிடத்தை மறைமுகமாகவும் தந்து உதவி புரிவதோடு தம் வயலில் விளைகிற பொருட்களை வருந்தி வந்தவருக்கு அளித்து உதவி செய்கிற மனப்பான்மை உழவர்களுக்கே உண்டு என்கிற காரணத்தால் உதவி என்கிற பொருளில் வழங்கிய வேளாண்மை காலப்போக்கில் உழவை சுட்டும் பெயராக ஆனது என்று கூறலாம். இன்று மனித நாகரிகம் பன்மடங்கு உயர்ந்தாலும் விண்ணளவு வளர்ந்தாலும் உணவின்றி உயிர் வாழ இயலாது. பெருகி வரும் மக்கள்தொகைக்கு பசியாற்றும் அமத சுரபிகளாக மண்ணை மாற்றி காட்டும் மகத்துவம் பெற்றவர்கள் உழவர் பெருமக்கள். அவர்களை உயர்த்தி அழகு பார்க்கும் அரும்பொருள் நோக்கத்தோடு இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று இப்பேரவையின் முன்பு வைக்கப்படுகிறது. வேளாண்மை என்பது வேளாண் துறையையும் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையையும் விதைச்சான்று அங்ககச்சான்று துறையையும் வேளாண்மை பொறியியல் துறையும் தமிழ்நாடு நீர்வழிப்பகுதி மேம்பாட்டு முகமையும் வேளாண் விற்பனை வேளாண் வணிகத்துறையையும் சர்க்கரைத்துறையும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தையும் உள்ளடக்கிய மாபெரும் தலைமைச் செயலக அங்கமாக செயல்பட்டு வருகிறது. வேளாண்மை தனித்து பிரித்து பார்க்க இயலாது. மேலிச்செல்வம் என்று அழைக்கப்படுகிற கால்நடைகளையும் பண்ணையில் வளர்க்கப்படும் மீன்களையும் முசுக்கோட்டையில் உருவாகும் பட்டு வளர்ச்சியும் வேளாண்மைக்குள் அடங்குவதே. வேளாண்மை செழித்து ஓங்க நாட்டு உயர்வை தரும் கூட்டுறவு துறையும் முக்கியம். ஊரக வளர்ச்சியின் சீரான பங்களிப்பும் தேவை. வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையின் கடைக்கன் பார்வையும் நிலங்களை முறையாக பராமரிக்க கட்டாயம் அவசியம். உணவுத்துறையின் செயல்பாடு இருந்தால்தான் உற்பத்தி செய்த உபரியை விற்பனை செய்ய இயலும். நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மூலம்தான்
தமிழக மக்களுக்கு விநியோகம் நிகழ்த்த இயலும். நீர்வள ஆதாரம் இருந்தால்தான் வரப்பு உயரும் போது நீர் உயரும். எரிசக்தி கிடைத்தால்தான் மண்ணுக்கு அடியில் நிற்கும் நீர் வயல்களை சீறி பாயும். எனவே இத்தனை துறைகளும் மண்ணுக்கு மருதாணி பூசி நிலத்தில் மரகத போரியை போர்த்தி அழகு பார்க்கும் வேளாண் துறைக்கு ஒதுக்கு நிதி பங்களிப்பையும் இணைத்தே இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை இப்பேரவையின் பார்வைக்கு வைக்கப்படுகிறது. கருத்து கேட்பு கூட்டங்கள். மக்களாட்சி மாண்புக்கு விரோதமாக தனித்து முடிவெடுத்து அறிவித்து செயல்படுத்தும் போக்கை கடைபிடிக்காத மகத்துவம் கொண்டது இந்த அரசு என்பதை அனைவரும் அறிவார். எனவே நிதிநிலை அறிக்கை ஒன்றை வேளாண்மைக்கென்று தனியே தாக்கல் செய்ய வேண்டும் என்றதும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாசன நீர் பாய்வதற்கு முன்பே தங்கள் வேர்வையால் வயல்களை விளைநிலமாக்கிய விவசாய பெருமக்களை அழைத்து அவர்கள் கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி அதற்கு பின்னரே இந்த வேளாண் நிலை நிதிநிலை அறிக்கை உருவாக வேண்டுமென்று உத்தரவளித்தார். அதன் அடிப்படையில் பல மாவட்டங்களுக்கு சென்று உழவு